பொதுவாக வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டூர் பண்ணாலோ இல்லை நம்ம வேலை விஷயமா அங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலோ நம்மளோட முக்கியமான கன்சர்ன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபுட் வெரைட்டிஸ் வந்து நமக்கு ஒத்துக்குமா, அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வந்து பிடிக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்சர்னாகவே இருக்கும். பட் அந்த மாதிரி ஃபாரின் ட்ரிப் போனவங்களுக்கு வந்துட்டு அங்கே இருக்க ஃபுட் வெரைட்டிஸை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடிமையாகவே மாறிடுறாங்க. அந்த மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ் வந்து நம்ம நாட்டில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குதுங்க. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ரெஸ்டாரண்ட்ஸ் இதுக்காகவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ரெஸ்டாரண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம ரடான் ஃபுட் ஸ்டாப்பில் பார்க்க போகிறோம். சென்னை டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கிற பேசல் வித் ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். மதுசூதனன், நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சூஷெஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 1 year and 45 days ஆகுது. இப்போ சம்பத், ஸோ உங்கள் சூஷப்பாக இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆத்தன்டிக் யூரோப்பியன் ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக சில முக்கியமான சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா சீஸ் வந்து இட்டாலி, ஸோ ஜெர்மன், ஸோ ஸ்பைசிஸ் பார்த்திங்கன்னா செர்பியா. இங்கே வந்து கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஃபாரினர்ஸ், ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபுட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்தியன்ஸே வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ சிக்னேச்சர் டிஸ் லைக் பண்ணுவாங்க, பட் அந்தளவுக்கு ஸ்பைசிஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் தனியாக ஸ்பைசிஸ் போட்டு கொடுக்குறோம். இந்த சச்சுங்கிறது நார்மலாக வந்து லேம் சாங், தமிழில் சொன்னோம்னா நல்லி, அப்புறம் வந்து லேம் லெக்கு, லேம்போட கால் வந்து போன்லெஸ் பண்ணிவிட்டு அதை பீஸா. இது வந்து அரௌண்டு 4 to 4.5 hours ஸ்லோ குக்கர் ப்ராசஸில் நாங்கள் குக் பண்ணுவோம். இது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இவங்க சர்வ் பண்ணுற ஃபுட் வெரைட்டிஸ் மட்டும் இல்லைங்க, இந்த ஆம்பியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் யூரோப்பியன் ஸ்டைலில் செட் பண்ணியிருக்காங்க. பீஃபில் அண்டர்ஸ்டேங் சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம், அதுவும் ஸ்லோ குக் ப்ராசஸ் தான். சிக்கன் இருக்குது, போர்க் இருக்குது, ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பாஸ்தாஸும் நிறையா இருக்குது, ஸோ பாஸ்தாஸும் பண்ணுறோம். ஸோ ஸ்டப்பில் பெப்பர், நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் இருக்குது, ப்ரான். ஸோ அதுக்காக கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டாக அவங்களோட ஃபுட்டு வந்து சிக்னேச்சர் டிஷ் மாறாமல் இருக்கனால எப்பவுமே அதே மாதிரி. ஸோ ஒரு டைம் சாப்பிட்டா நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதே மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். இப்போது யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்னா இது ஸ்பெசிஃபிக்காக இந்த டிஷ் வந்து அங்கே தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐஸ்லேண்டர் மூஸ்ங்கிறது 10 made with ஸ்காட்டிஷ் ஸ்மோக்டு சால்மன், அதாவது ஸ்காட்லாண்ட் ஸ்மோக்டு சால்மன் இம்போர்ட்டட் தான். பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு இட்டாலியன் டேமு, அதோடு வந்து எங்களுடைய செஃப் ட்ரெஸ்ஸிங் நாங்கள் ஓனாக வந்து ரெடி பண்ணுவோம். ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி நாங்கள் கெஸ்ட்டுக்கு வந்து சர்வீஸுக்கு கொடுக்குறோம். இப்போ நான் சொன்ன டிஷ்ஷு வந்து பால்கன் ரிலீஜன் ஃபுட்டு, ஐஸ்லேண்டர் மூஸ் இன் செர்பியா, பெல்கிரேடில் ரொம்ப பாப்புலர். ஸோ உங்களோட ஹெட் செஃப் மிக்சர் பொக்தன் இஸ் ஃப்ரம் செர்பியா, நல்ல ஜாலியான நல்ல ஒரு பர்சன். ஸோ ஃபுட்டு வந்து எப்பவுமே வந்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். சர்வீஸில் ஆர்டர் எடுத்து வருவாங்க, ஸோ வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாமே. ஸோ எதுவுமே ப்ரிப்பேர் கிடையாது, இல்லை ப்ரெசன்டேஷன் பண்ணி வரும்போது ஸோ பக்காவாக வரும். இந்த கிச்சனை பற்றி சொல்லணும்னா அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைவ் கிச்சனு. நான் என்ன பண்ணுறேங்கிறத வந்து கெஸ்ட்டுங்களாக இருக்கட்டும், யார் வந்து பார்க்குறாங்களோ அவங்க டைரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் நாங்கள் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். கிச்சன் டூர்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இங்கே கிச்சன்லேயோ சர்வீஸ் பீப்புளோ கொஞ்சம் பிஸியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற சீசனில் வந்து ஃபோஸ்ட்டு கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க வந்து கிச்சன் டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி சார். இதே மாதிரி வந்து மெட்ராஸில் வந்து வேறு ரெஸ்டாரண்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் எல்லாமே யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 grams, ஆக்சுவலி 6 ounces மீட் தான் தருவாங்க. நாங்கள் எல்லாமே வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு 240, 280, 320. இங்கே வந்து யூரோப்பியன் பவர் லஞ்சுன்னு சொல்லி ஒன்று தரோம். நார்மலாக வேறு எந்த ரெஸ்டாரண்ட்லையும் தர மாட்டாங்க. ஒரு 5-course மெனு ஸ்டாண்டர்டாக கம்ஃபர்ட்டாக சாப்பிட்லாம் சீப்பஸ்ட் ப்ரைஸில். இன்றைக்கி நம்ம ராடான் ஃபுட் ஸ்டாப்பில் வந்துட்டு பேசல் வித் ட்விஸ்ட், ஒரு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ரெஸ்டாரண்ட்டை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்காவது நம்ம சென்னையிலேயே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான யூரோப்பியன் வெரைட்டிஸ் கொஞ்சம் கூட அந்த ஃப்ளேவர் மாறாமல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆப்ட் ஃபார் பேசல் வித் ட்விஸ்ட். இட்ஸ் ஸோ அமேசிங்,
இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்டோட உங்களை மீட் பண்ண வரேன். அன்டில் தென், லைக் திஸ் வீடியோ, ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரடான் ஃபுட்டீஸ்.